திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் தற்காலிக முகாமில் உள்ள மக்களின் மனசோர்வை நீக்கி உற்சாகமூட்டும் வகையில் தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் நுகர்வோர் விழிப்புணர்வு அறக்கட்டளை சார்பில் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பத்தமடை வைகை ராஜாவின் ராஜசுருதி இசைக்குழுவினர் மெல்லிசை நிகழ்ச்சியை அனைவரும் மகிழும் வண்ணம் நடத்தி தந்தனர். வைகை ராஜா, கண்ணா ரமேஷ், சீர்காழி குமார், காந்திமதிநாதன், கபீர், ரமேஷ், செல்வி வனிதா மற்றும் ஏஆர் ஆடியோ கலந்து அருமையான பாடல்களை இசைத்தனர். காலமகள், கண் திறப்பாள், உள்ளத்தில் நல்ல உள்ளம், தேவன் வந்தாண்டி, ஒன்று எங்கள் ஜாதியே, நல்லவர்க்கெல்லாம் போன்ற காலத்தால் மறக்க முடியாத பல பாடல்களை பாடினர். சிறப்பு விருந்தினர்களாக பரணி மைந்தர்கள், சுடலைராஜ், சமூக நலத்துறை பொன்முத்து, முத்துராஜ், சோனா வெங்கடாச்சலம், கணேசன், பாடகர் ஞானிசேகர், கனி, பாமணி, சோயா சரவணன், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி மன நிம்மதியை தந்ததாக மக்கள் மகிழ்வோடு பேசினர். களக்காடு மருத்துவர் சந்திரசேகரன் கலைஞர்களுக்கு 5 கிலோ அரிசி பையை இலவசமாக வழங்கினார்.